ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம உழவன் பாதை. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரி பழம் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தோட்டத்தில் வந்து வெள்ளரி பிஞ்சு போட்டிருந்தோம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி. அது வந்து எப்படி விளைஞ்சது, எப்படியெல்லாம் நமக்கு லாபமாக நஷ்டமாக அந்த மாதிரி தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் வந்து சீட் வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து கடைகள்லாம் போய் வாங்கலை, எங்கள் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே இருந்து வாங்கினோம். அவங்க வந்து எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 3 வெரைட்டியாக கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து வெள்ளரி பழத்துக்கானதோட சீடு, இன்னும் ரெண்டு இருக்கிற ரெண்டுமே வந்து பிஞ்சு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் எதுவுமே நேம் மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருந்தாங்க, நமக்கு எதுவும் தெரியாதனால. நாங்கள் வந்து எப்படி ஊனியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 2 வயலில் ஊனியிருந்தோம். 1 வயலில் வந்து 3 மிக்ஸ் பண்ணி ஊனியிருந்தோம், இன்னொரு வயலில் வந்து தனியாக ஒரு பேக்கெட்டோட சீட் மட்டும் போட்டிருந்தோம். நம்மளோட பிளான் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பிஞ்சு சேல்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான். அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, பிஞ்சு தான் அதிகமாக ஊனியிருக்கணும். நம்ம வந்து நம்ம ஊனதில் எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பழம் அதிகமாகவும் பிஞ்சு வந்து ஒரு 3 லைன் மட்டும்தான் பிஞ்சு ஊனியிருந்தோம், மற்றது எல்லாமே வந்து காய் பழத்துக்கு வந்துச்சு. நாட்டு வெள்ளரி வந்து பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அது பழத்துக்காக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் வந்து நம்ம நாட்டு வெள்ளரி பிஞ்சு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் குட்டை குட்டையாக இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நார்மலாக நீங்கள் வந்து வெள்ளரி குக்கும்பர் வந்து எங்கேயாவது வாங்குறீங்க அப்படின்னா, இந்த தள்ளுவண்டியில் இந்த மாதிரிலாம் வச்சு விற்கும்போது பார்த்துருந்தீங்கன்னா, லைன் லைனாக இருக்கும், வரி வரி வெள்ளரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கமர்ஷியலாக எல்லாமே ஃபுல்லாக சேல் பண்ணுறதுக்காக அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த நாட்டு வெள்ளரி அப்படின்றது வந்து பெருசாக சேல்காகலாம் கிடையாது, யாராவது ஒரு சிலர் வந்து சீட்ஸ் வச்சுருக்காங்க அவ்வளோதான். இந்த வரி வெள்ளரி அது வந்து கொஞ்சம் நார்மல் சைஸ் வந்து கடைகளில் கிடைக்கும், ஆனால் ரொம்ப நீளமாக இருக்கிறது வந்து பெருசாக கிடைக்காது. ஆனால் அது அந்த சீடும் நம்மக்கிட்ட கிடச்சிருந்தது. நம்ம வந்து ஹோல்சேலாக கொடுக்குறோம், ஒருத்தங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து மொத்தமாக கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம காட்டில் வந்து வியாபாரி எடுத்துக்கிறாங்க. ஒரு பிஞ்சு வந்து 2.5 ரூபீஸ், அதாவது 2 ரூபா 50 காசு, அதுக்கு அவ்வளோதான் எடுத்துக்கிறாங்க. 4 பிஞ்சு 10 ரூபா அந்த ரேட்டில் வந்து எடுத்துக்குவாங்க. ஆனால் நம்ம போயிட்டு நேரடியாக மக்கள்கிட்ட கொடுத்தாலும் பெருசாக நமக்கு வந்து நல்லா சேல் ஆகுமானா, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து மக்கள் வந்து டைரெக்டாக ஒரு ஃபார்மர் வந்து கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட வந்து நான் கரெக்டான ரேட் வந்து எடுத்துக்குவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பேரம் பேசி கம்மி பண்ணி இந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. இதனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் லாஸ் தான். இதுவே வந்து வியாபாரி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கரெக்டாக அந்த ரேட்னால் ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க, இல்லைனாலும் அவங்க இன்னும் 2 பேர்த்துக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க வேண்டாம் அப்படின்னா. ஆனால் நம்ம வந்து சேல் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால வந்து லோ ரேட்க்கு அந்த மாதிரி கொடுக்குறோம். ஆனால் 2.5 ரூபீஸ்க்கு கொடுத்தாலும் வந்து கரெக்டாக வந்து 1 மந்த்துக்கு வந்து நல்ல பிஞ்சு இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து பழம் கிடைக்கும். பழம் வந்து நம்ம எப்பயாவது 1-2 விடுறோம் அப்படின்னா அது வந்து பழமாக கிடைக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு பழமும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம். அதில் வந்து இந்த குக்கும்பர் என்னன்னு பார்த்திங்கன்னா, லெமன் குக்கும்பர்னு சொல்லுவாங்க. பார்த்தா பால் மாதிரி, பூசணிக்காய் மாதிரியே இருக்கும், அதனால் இது வந்து இப்படி இந்த நேமு. நம்ம பிஞ்சு வந்து ரொம்ப நாள்லாம் பறிக்கலை, ஒரு 20 டேஸ் தான் பறித்தோம். ஏன்னா வந்து நமக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நமக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த வெள் பிஞ்சோட விதையும் நம்மக்கிட்ட கரெக்டாக இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம போட்ட வயல் வந்து அருகம்பில் வயல் அப்படின்றனால, நம்ம அதிகமாக பில்லு பறிச்சுட்டே பிடுங்கிட்டே இருந்தாலும் க்ளீன் பண்ணிட்டே இருந்தாலும் ஆனால் அது வந்துகிட்டே இருந்துச்சு, அதனால் நம்மளால் சமாளிக்கவே முடியல. புல் அதிகமாக இருந்ததுனால அந்த பிஞ்சு வந்து நேராக வராமல் போயிடுச்சு, எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போயிடுச்சு. அதனால் வந்து மக்கள்கிட்ட நம்ம வந்து காய் கொண்டு வந்தால் ஏன் இப்படி வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. அதனாலேயே நமக்கு வந்து கொஞ்சம் புல் இருக்குது அப்படின்றனால அது நேராக இல்லை அது அப்படின்றனாலையும் நமக்கு வந்து கொஞ்சம் லாஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து காய் வந்து அந்த லைன் வரிக்காய் இல்லாதனால கொஞ்சம் லாஸ்ன்னு சொல்லலாம். லாஸ் அப்படின்னா
எடுக்க முடியாத அளவுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து போட்டதுலேருந்து லாஸா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் வந்து நமக்கு வரவேண்டிய லாபத்திலேருந்து லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வெள்ளரி செடிக்கு மேலே அதிகமாக புல் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்று ரெண்டு வெள்ளரி பிஞ்சு பறிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம ஒன்று ரெண்டு பழத்தை மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த புல் அதிகமாக இருக்கனால. இப்போ வந்து நமக்கு அடியில் இருக்குது புல் அதிகமாக இருக்குது அப்படின்றனால ரொம்ப எவ்வளோ தான் நம்ம தொழுவி தொழுவி பறித்தாலும் கண்டிப்பாக வந்து அது மிஸ் ஆகிடும். பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து வெள்ளரி பிஞ்சு போட்டிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் நேரமாகவே பொறிக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 6:30 பறிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நிறையா இப்போ இவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா அங்கே ஒரு 6:30 ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 8:30 அந்தளவுக்கு தொலைவணும். ஏன்னா எல்லா லைனையுமே தொலைவி முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம வந்து குனிஞ்சு குனிஞ்சு தொலைவறதுக்கு பதிலாக குச்சி வச்சு இலைய வந்து விலைக்கு விலைக்கு பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஞ்சு இருந்தது அப்படின்னா பறிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு 7 வெரைட்டிஸில் இருக்குது. நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக போயிட்டு கடையில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இவ்வளோ வெரைட்டிஸை வந்து நம்மளால் எடுத்துருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது ரொம்ப பழைய வெரைட்டி, சொக்கம்பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா எல்லோ கலரில் இருக்கும், பால் மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இது காயாக சாப்பிட முடியாது, பிஞ்சாக மட்டும்தான் சாப்பிட முடியும். ஒரு லைட் லெமன் எல்லோ கலர் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பழம் பறிக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம நிறையா இதில் வந்துட்டு வெறும் காய் அப்படியே எல்லோ இஷாக பழம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லோ கலரில் இருந்துட்டால் அது பழம் கிடையாது, பழுக்க ஆரம்பித்த ஸ்டேஜ் தான். நம்ம வந்து எப்போவுமே வெள்ளரி பழம் அப்படின்னா நல்லா வெடிச்ச வாட்டி தான் பறிக்கணும். ஏதாவது உடஞ்சி கிடந்ததுனா கூட சொல்லுவாங்க வெள்ளரி பழம் மாதிரி வெடிச்சு கிடக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் இது எல்லாமே எல்லோ இஷாக தான் இருக்குது, ஆனால் உள்ளே சாப்பிட்டா ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஒரு பழமும் இல்லாமல் காய் பிஞ்சும் இல்லாமல் ஒரு டேஸ்டில் இருக்கும். இது வந்து டார்க் எல்லோவில் பால் மாதிரி இருக்கும், பம்ப்கின் குக்கும்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போயிட்டு இப்போது ஏதோ ஒரு விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஒரே கடையில் போயிட்டு ஏதோ ஒரு கடையில் போயிட்டு நம்ம இதுக்கு விதை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நம்ம அதை விவசாயம் பண்ணுறத விட நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட யார்கிட்டயாவது விதை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து என்னன்னு சொல்லி யோசிச்சிங்க எங்களுக்கு ஒரு நல்ல திருப்தின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா இப்போ என்கிட்ட இருக்கிற மாதிரி வெரைட்டிஸ் எத்தனை பேர்த்துக்கிட்ட இருக்கும் அப்படின்னு தெரியாது. அந்த ஸ்டோரில் இருக்கவங்க கூட ஒரு 3 தான் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 வெரைட்டியை தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போது எங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா 7 வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு இது இவ்வளோ இதை சேகரிக்க நம்ம வந்து ரொம்ப வருஷம் பாடுபடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இது பாருங்கள் பப்பாளி மாதிரி இருக்குது. இயற்கை வந்து நம்மளை எப்பவுமே வியக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் இது. இந்த வெள்ளரி பழம் பாருங்கள் பூ மாதிரி வெடிச்சிருக்கு, மலர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து நல்லா விரிஞ்சேட்டி மலர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் பூ மாதிரி. இந்த பழம்லாம் டேஸ்ட் அடிச்சுக்காலே இருக்காது. என்னென்னா தோலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடும்போது அப்படியே மணல் மணலாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் ஒவ்வொன்றும் வந்து நம்ம செப்பரேட்டாக இதுதான் இந்த பழம், இதுக்கு இந்த பேர், இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் ஒவ்வொன்றையும் வந்து பின்னாடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள். லாஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு லாஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள் எவ்வளோ புல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு தெரியுதான் கம்பாரிஷன் தெரியுதான்னு தெரியல. பாருங்கள் இது ஒரு எல்லோ கலர், அது ஒரு எல்லோ கலர். இதுக்கும் அதுக்கும் டேஸ்ட் வந்து நல்லாவே டிஃபர் ஆகுது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்க்கும் இதோட டேஸ்ட்க்கும் இந்த லெமன் எல்லோ வந்து நாங்கள் வெரைட்டிஸ் வந்து பெருசாக நாங்கள் யாருக்கும் கொடுக்கல. கொடுத்தவங்கக்கிட்ட வந்து சீடு எங்களுக்கு தரணும் அப்போ தான் தருவோம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தோம். வெளியே யாருக்கும் சேலுக்கு கொடுக்கல, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் அந்த பழத்தை கொடுத்துருந்தோம். இது பாருங்கள் ஒரு கை நீளம், இதுதான் அந்த வெள்ளரி பிஞ்சு நான் சொன்னேன் இல்லையா, நீளமாக இருக்கும் வெள்ளரி பிஞ்சுலேயே நீளமான வெள்ளரி பிஞ்சு அது இது தான்.
இது ஒரு இதுவும் ஒரு நம்மக்கிட்ட இருந்த பெரிய பழத்தில் இதுவும் ஒரு பெரிய பழம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் ஒரு இலையோட இவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்ட்டு. இது உடச்சு காமிக்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கீழே விரிஞ்சிருக்கிறது வந்து அதுவாக விரிஞ்சிருக்கிறது, நாங்கள் விரிக்கலை. பாருங்கள் இது ஃபுல்லாக சீட்ஸ், உள்ளே இருக்க எல்லாமே சீட்ஸ் தான். உங்களுக்கு தெரியும் அப்படியே பனிக்கட்டி மாதிரி ஐஸோட ஐஸ் கோலா ஐஸில் நம்ம வந்து அந்த கோலா ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கா. நல்லா பனிக்கட்டி மாதிரி இருக்குது. நம்ம சாப்பிட்டாலும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப தண்ணி, நம்ம வந்து எப்படி வெள்ளரி பிஞ்சு வந்து எதுக்காக சாப்பிட்றோம்னா ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், ஒரு லிக்யூட் கண்டென்ட்டு அப்படின்றதுனால தான். வெள்ளரி, கோசப்பழம் இது எல்லாமே அதுக்காக தான், தர்பூசணி அதெல்லாம் அதுக்காக தான் சாப்பிட்றோம். இந்த வெள்ளரி பழம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே வாயில் வச்சா அப்படியே உருகி போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கனால தான் வெள்ளரி பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ். வெள்ளரி பழம் வந்து பெருசாக கிடைக்காது, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இந்த மாதிரி யாராவது வெள்ளரி தோட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்மளால் வெள்ளரி பழம் வாங்க முடியும். இதுவே நாங்கள் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியெலாம் நாங்கள் வெள்ளரி பழத்துக்கு அலையோ அலைஞ்சிட்டு இருந்துடும். டைரெக்டாக வெளியெல்லாம் எங்கேயாவது கிடைக்காது, ஏன்னா வந்து வெளியே கொண்டு போக மாட்டாங்க. அதுவும் வெடித்த பழம் வந்து மோஸ்ட்லி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியாது, ஏன்னா இது உடஞ்சி தண்ணியாக விட்டுரும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வாழை மட்டையை வந்து கரெக்டாக அது வெடித்த இடத்துலலாம் சுற்றியும் வச்சு வாழை மட்டை கட்டி தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ரொம்ப தூரம் கொண்டு போகிறோம் அப்படின்னா கொண்டு போக முடியும். இப்போ பக்கத்தில் ரொம்ப நியர்பை ஸ்டோர்லலாம் கொடுக்குறோம், நியர்பையில் இருக்க ஏதாவது வீட்டுக்கெலாம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கெலாம் கொஞ்சம் அப்படியே கொடுத்துக்கலாம். ஆனால் சீக்கிரம் உடஞ்சிரும், நமக்கு விரிசல் விட்டுருச்சுன்னா வந்து உடைய ஆரம்பிச்சிரும். இப்போ கட்டு கட்டினாலுமே கூட அங்கங்கே விரிசல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்படி பேக் பண்ணி தான் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறது அப்படின்னா, வெளியே கொடுக்கணும் அப்படின்னா இப்படி தான் பேக் பண்ணி தான் கொடுக்கணும். ஃபைனலாக வந்து என்ன தான் சொல்ல வரீங்க, லாபமாக நஷ்டமாக போடுமா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அருகம்புல் புல்லு முளைக்காத காடு, புல்லு முளைக்காத காடு அப்படின்னா அதிகமாக இந்த அருகம்புல் இந்த மாதிரி சில இதெல்லாம் இப்போது சாரணை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சிலது களை வெட்டினா போயிடும், அது மறுபடியும் தெளிஞ்சு வராது அப்படின்றது சிலது இருக்கும். ஆனால் அருகம்புல்லாம் அடியில் வேர் இருக்கிற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி வயலில் போடக்கூடாது. உழவு நல்லா ஓட்டிருக்கணும், குப்பை போட்டு போடணும், அப்போ தான் செடி நல்லா தளர்த்து வரும். ஆர்கானிக்காக பண்ணலாமான்னா பண்ணலாம், ஆனால் ஆர்கானிக்காக வாங்கிறதுக்கு மக்கள் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் விற்க முடியும். நம்ம வந்து ஓரளவுக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது சொத்தை அது சொத்தை அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து பெஸ்டிசைட்லாம் அடித்து தான் ஆகணும். நம்மக்கிட்ட மக்கள்கிட்ட நம்மளால் டைரெக்டாக கொண்டு போய் சேல் பண்ண முடியவே முடியாது, கண்டிப்பாக நம்மளோட குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம பெஸ்டிசைடு அடிக்கிற மாதிரி இருந்தால் சேல் பண்ணலாம், இல்லை நம்ம கொஞ்சமாக வந்து நம்மளோட யூஸ்க்காக நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஆர்கானிக்காக சேல் பண்ணுறோம், அதை வாங்கிப்பாங்க அப்படின்றவங்களுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெஸ்டிசைடு இல்லாமல் பண்ணலாம், ஆர்கானிக்காகவும் பண்ணலாம். நம்மக்கிட்ட 7 வெரைட்டிஸுமே வந்து சீட் அவைலபிளில் இருக்குது, யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நமக்கு